ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஏ வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடவாக்கத்தில் இருக்கிற பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டே, நாங்கள் வந்து ஒரு 6:00 கிளம்பி ஒரு 6:30 இங்கே வந்தாச்சு. நான் இந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே சீப்பாக கிடைக்குது, ப்ளஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்மளும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா, மண்டே டு ஃப்ரைடே 4 AM to 1 PM வரைக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து 3 AM to 2 PM வரைக்கும். சாட்டர்டேஸ்லாம் போனால் வந்து நிறைய ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்த டைம் வந்து அவ்வளோவா ரஷ் இல்லை, பார்க்கிங் கூட ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நிறையவே இருக்குது. கீழெல்லாம் ஃபுல்லாகவே கொட்டி வச்சுருக்காங்க, அதுலேருந்து எடுத்து எடுத்து ஐஸில் வைக்கிறாங்க. இந்த ஒரு க்ரீன் கலர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, இதை வந்து பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குமா, ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனால் இந்த ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ போனாலுமே மீன் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரேட்டுமே வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வீடியோவில் சொன்னதுக்கும் ஆனால் நான் நேரில் வந்து பார்த்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொன்னது வந்து எப்போ போனாலுமே நம்மளுக்கு ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் வந்து இவங்க மிக்ஸ் பண்ணி போடும்போது வந்து சில ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாகவும் சில ஃபிஷ் வந்து கெட்டு போனதாகவும் இருக்குது. அதனால வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வாங்கிட்டு போகலாம். நாங்கள் வந்து இங்கேருந்து சங்கரா ஃபிஷ், பாம்ஃப்ரெட் அண்டு வந்து ப்ரான்ஸ் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுவுமே வந்து சாட்டர்டேஸ் தான் வந்து லோடு வருது. சாட்டர்டேஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஃபிஷ் மார்க்கெட்டோடையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎஸ்ஆர் மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ்லாம் ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. இந்த ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்டு மட்டன் ஷாப்புமே இருக்குது. அப்புறம் நாங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண வந்து கொடுத்துட்டோம். இந்த மார்க்கெட்டில் நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வெளியே வந்தால் நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து 1 KG ஃபிஷ் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே இவங்க கட் பண்ணும் போதே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு வந்து இவங்க 3 பேர் தான் ஃபிஷ் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களோட பேர் வந்து குட்டி, ரங்கா அண்ட் சூர்யா. நீங்களுமே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபிஷ்ஷை வந்து இவங்ககிட்ட க்ளீன் பண்ண கொடுங்க, ரொம்பவே பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க தான் வந்து நாங்கள் வாங்கிட்டு போன ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு அதை மாற்றிட்டு வந்துட்டோம். அண்ட் ஃபைனலாக கட் பண்ண ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் கவரில் போட்டு பேக் பண்ணி காரில் வச்சாச்சு. நீங்களும் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.